Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டாஞ்சோறு. இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி ஒரு ஒன் பார்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம், அண்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுல எல்லா வகையான காய்கறிகளும் சேர்க்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு கேரட், அவரைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதில் எத்தனை காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பருப்பும் முதல்ல ஒரு முக்கால் வாசி வெந்தா போதும். அதுக்கப்புறம் தான் நம்ம காய்கறிகள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய், பெருஞ்சீரகம் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா காய்கறிகளையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஸோ இந்த தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம ரைஸில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளான, ஈஸியான, ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. எல்லா காய்கறிகளுமே சேர்த்துருக்கிறதுனால அப்பளம், முறுக்கு வத்தல், மிளகாய் வத்தல் இது கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.